ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சோலோவில் வந்து ரேங்க் புஷ் பண்ணலான்ட்டு போயிட்டு இருந்தேன். எதனால்ரா சோலோ போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸ்குவாட் எதுவுமே இந்த தடவை செட் ஆகலை கைஸ். இனிமேல் சொல்லப்போனால் ஐடி போனதுலேருந்து கரெக்டாக ப்ளே பண்ணவும் முடியல. மறுபடியும் ஐடி எடுத்தாச்சு, பட் இருந்தாலும் அந்த இதெல்லாம் வந்து எதுவும் ப்ளே பண்ணவும் முடியல. அதனால் வந்து இப்போ சோலோவில் தான் போயிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்குவாட் எதுவும் செட் ஆகலங்கிறது தான் சொன்னேன். அதனால் யார் யாரெல்லாம் ரேங்க் புஷ் பண்ணணுன்னு ஆசை இருக்குதோ சொல்லுங்கள், எல்லாம் ஒன்றா சேர்ந்தா கூட புஷ் பண்ணுவோம். ஓகே கைஸ், வீடியோ ஃபுல்லாக போகிறதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தொட்டு விடுங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வந்து நிற்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, சோலோவாக இறங்கி நம்ம தாயகமான மார்ஸ் லேண்டிங் வந்து போயிட்டு இருந்தேன். போயிட்டு அந்த இடத்துல இருக்கிற லூட் எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ஓட ஆரம்பித்தேன். நாம் எப்பவும் பார்த்தோமா, ஏகே லாங் ரேஞ்சை பொறுத்தவரைக்கும் ஏகே தான் அதிகமாக எடுப்பேன். அதுக்கப்புறம் டபுள் பேரில் எஸ்எம்ஜியில் பார்த்தீங்கன்னா MP40 தான் எடுப்பேன். அது மிச்சமாக எடுத்து விளையாடக்கூடிய கண்ணுனா அதுதான் சொல்லுவேன். ஏன்னா வேறு கண்ணெலாம் எடுத்து அந்தளவுக்கு ஆடமாட்டேன், ஆடவும் தெரியாது, அது வேறு விஷயம், ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, ஜோனில் தான் ஓடிட்டுப்பேன். ஒரு பைப்பில் எடுப்பேன் அடிப்பேன். ஏகேல வந்து ரீகேலுங்கிறதுனால ஒன்றுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால் அப்புறமேட்டு இந்த பக்கமாக போய் அந்த பக்கமாக எகிரி அடிப்புன்னு சொல்லிட்டு போவேன். ஆளுக்கான ஆள் வந்து வீட்டுக்குள்ள உட்காந்து மெடிக்கி சுற்றிட்டு பார்ப்பல. சரி, ஆனதாச்சு, ஜோன் வேறு சிங்க் ஆகிட்டுருக்குது. ஃபஸ்ட் ஜோன் தான் சிங்க் ஆகுது, அளவு வந்து 23 அப்படியே நீட்டாக ஓடிட்டுனேன். பையன் வருவான்னு சொல்லி பார்த்தா, இல்லைண்டா போடு கொடுப்பான், டேய் போடு. அதுக்கப்புறம் எங்கடா அடே அடே இருக்கிற மார்க்கே காட்டப்பட்டு அடிச்சு உடனே இப்படி இருக்குதா ஐயோ அப்படின்ட்டு அடிச்சு நேரத்தில் போகும் போட்டு அடிச்சுட்டு வரப்பேன். ஏய், எதிர்பாராத விதமாக ஒரு எச்சாட் விழுந்துச்சு பார்த்தீங்களா? இதுதான் நம்ம கம்பெனி. அந்த எப்போ எச்சாட் அடிப்போம் எப்படி அடிப்போம்னு தெரியாது, ஆனால் எப்படியோ ஒன்று விழுந்துடும். அதுக்கு தான் நம்ம ஏகே இருக்கிற ஒரே பவரு. அதனால் வந்து ஒரு கில் அடிச்சுட்டு நானும் அப்படியே பொறுமையாக லூட் எடுத்துக்கிட்டேன். அப்படி இப்படின்ட்டு என்னென்ன தேவை ஸ்டைலன்சர்லாம் இருக்குமான்னு தேடுவேன், பட் ஒன்றும் கிடைக்காது. சரி ஓகே அப்படின்ட்டு வந்து மேலே அப்படியே போயிட்டேன். போயிட்டு அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு உட்கார மாட்டேன் இதில், அப்புறம் அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தேன். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா, யாரும் இருப்பா, யாரும் இருக்க மாட்டாங்க. வந்து என்ன பேசுகிறதுன்னு தெரில, அதனால் வந்து எதோ சொல்லிட்டுக்கிறேன், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் கைஸ், ஏன்னா வியூஸ் ரொம்ப கம்மியாக தான் போகுது, ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நைட்டு ஒரு வீடியோ வரும், அதில் வந்து அப்கமிங்கில் வரப்போகிற ஈவெண்ட்டு இந்த மாதிரி பற்றி தான் சொல்ல போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு வழியாக அப்படியே பீக்கு நோக்கி ஓடிட்டு போது அப்படியே ரைட் சைடில் தலைவர் ஒருத்தர் ஓடிட்டு வார், அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கணும், வேலையே ஆகாது. அதுக்கப்புறம் பார்த்தா குளோவில் பார்த்தோன்னே கொஞ்சம் பயமாகி போச்சு. சரி, அது ஆகாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஓடிப்போம், அவனை சுடுவேன், அவன் அப்படியே லெயின் லாக் ஆகாமல் ஓடி போயிடுவான் ஒண்டிக்கிட்டான். ஸோ ஓகே, அப்புறம் எங்கேயாவது அடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தர தரத்தரம் அழுத்தி பிடிக்கிட்டு வாழை போட்டு ஏதோ ஸ்கைலர் வச்சுருந்தேன். டுமீன் அப்படி ஜி பூபா அப்படின்ட்டு பயபுள்ள கொஞ்ச நேரத்தில் நடிங்கிருப்பான், யாராவது பைத்தியக்கார ஸ்கைலர்லாம் இருந்து விளாட்றான்ட்டு கேட்டுட்டுப்பான். இதெல்லாம் என்ன பண்ணுறது, ஸ்கைலர் இருந்தால் பெட்டர் என்ன கேட்டால் சோலோவில். ஏன்டா ஸ்கைலர் வந்து பெட்டர் அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா மற்ற கேரக்டர் ஏன்னா அந்த சமயத்தில் அலாக்கு அதெல்லாம் கூட யூஸ் ஆகுமா என்னன்னு தெரில. ஏன்னா எப்படி சொல்கிறது, இதெல்லாம் பவர் வேறு ஒரு பக்கம் குறைச்சிட்டானுங்களா, குரோனாவெலாம் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரீசார்ஜ் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஆக்சுவலாக 3 ஆகும் ரீசார்ஜ் ஆக. அதனால் பார்த்தீங்கன்னா, ஊக்காங்கு எப்படி இருந்தாலும் ஊக்காங்கு யூஸ் ஆகாது. குரோனாவாக இருந்தால் கூட ஒரு அடி அடிச்சானா ரெண்டு வாழை போட்டோமா சார் சார்ன்னு நமக்கு வந்து ஹெல்த் ஏறிடும். அதனால தான் நான் ஸ்கைலர் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். மற்றவங்க எப்படி எந்த கேரக்டர்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க, ஓகேங்களா? இந்த தடவை வந்து ஹீரோ கடிச்சா போதும் அப்படின்னு சொல்லி அடிக்கிட்டுக்கிறேன். ஏன்னா சோலோ புஷிங்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஸ்குவாடெலாம் அதோட பயங்கர கஷ்டமாக இருக்குது. அதனால் தயவு செஞ்சு ஸ்குவாடாக போகாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு சோலோலேயே புஷ் பண்ணுங்கள். ஸ்குவாடு போகணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா அதையும் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, தலைவர் ஒருத்தர் வந்து வந்து அந்த இடத்துல ஒண்டிட்டு போகிறேன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் பம்பிட்டுருந்தேன். ஆமாம், இந்த இடத்துல ஒருத்த வந்து கரெக்டாக அந்த வீட்டுக்கிட்டே ஒண்டிகிட்டு இருப்பாங்க. நம்மளும் அப்படியே ஏகே வச்சு பதுங்காது பதுங்கா ஸ்கோப்பை போட்டு நின்னேன். டே 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 விட்டு போனா நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஓடி பின்னாடி திரும்பினா பின்னாடி ஒருத்தன், அடே புறா வாழை அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போய் டபுள் பேரில் எடுத்து ஒரு வெய் வைப்பேன், அடாது அதுக்கப்புறம் வாழ விழுவாது, ஐயோ வாழைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு திரும்பி வச்சுட்டு விழுவாதே, எப்படி விழுவோம் பயத்தில் தான் அப்படின்ட்டு சியாச்சனை போட்டு அடிப்பு வச்சுக்கிட்ட போட்டு அடிப்பு சியாச்சனை வராதே ஸ்கைலர் போட்டு அதை எதுவும் பண்ணுவேன். பயபோல் ஆளையே காணும் பாருங்க, எழுத்து ஏறிட்டு இருக்குது, அப்படியே ஓடியாடுவான் சந்தல அப்படியே எகிறேன். அப்பாடா அப்போ தான் உசிரே வந்துச்சே, என்னான்னு அடுக்கங்கிறீங்க.
சும்மாவா? பயத்தில் தானாக ஆடுது, நானாக ஆடலை அப்படின்ட்டு ஒரு வழியாக வந்து 4 கில் அடிச்சுட்டு நான் அளவு 11 இருந்துச்சு. ஒரு வழியாக அப்படி அப்படின்ட்டு கீழே போயிடுவேன். கீழே போயிட்டு நானும் பம்பிட்டு இருப்பேன், எவனையும் காணமான்ட்டு. இங்கே ஒருத்தர் வருவான், ஜோனில் வந்துட்டு இருப்பான், தலைவர் ஒயிட் டீக்கில் போட்டுக்கிட்டு இப்படியாந்துட்டு அவர் அப்புறம் அடிக்கடி பம்பி விட்டுட்டு சியாஜ் அப்படியே க்ளோவால் போட்டு வரமானுட்டு பார்த்துட்டு இருப்பேன். பயவில் வெளியே வரும் நம்பான். சரி, இதை விட்டுட்டு அடிக்கணும் அப்படின்ட்டு ஹேண்டில் அடிச்சுவிடும். ஓகே, டேமேஜ் பண்ணிட்டான் அப்படி ஜோன் வேறு அப்படின்ட்டு எகிரி ஒரு ரெடி வச்சோடனே பயபுல வந்து போஸ்ட்மார்ட்டம் ஆகி பரலோகம் சென்றார். அப்போ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஒரு 5 பேர் இருக்கிறானுங்க, 6 5 பேர் நம்மளோட சேர்த்து 6 பேர் இருந்தானுங்க. என்னடா போய் அடிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இவங்கட்டம் வால் பாம்பு எல்லாம் எடுத்துகிட்டு போவேன். போகலாம் போகலான்ட்டு நானும் அப்படியே எவ்வளோ நேரமும் பதுங்குவேன், சும்மாலாம் பதுங்க மாட்டேன். ஆறு மாதிரி தக்காளி சோறு அப்படிங்கிற மாதிரி தான் பதுங்கிட்டு இருப்பேன். அதுக்கப்புறமேட்டு ரிப்பேர் கட்ட ஒன்று எடுத்து போட்டுக்கிட்டு அப்படியே நீட்டு அங்கே போயிட்டு இருப்பேன். தலைவர் அங்கேருந்து அடி பார்ப்பல, அடே சாமி எவன்டா அவன் எங்கேருந்து அடிக்கிறீங்க, ஆளக்காட்டுக்கிடா, சும்மா எப்போ பார்த்தாலும் நம்மளையே அடிச்சுக்கிட்டு ராவுடி பண்ணிட்டுருக்கிறீங்க சூப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. நம்ம பாருங்க, கடைசி நேரத்தில் கூட லூட் அடிக்கிறதா ஞாபகம் போகுது நமக்கு. நீட்டாக ஒரு இருக்கிற லூட்டை வச்சு நமக்கு வந்து ஏன்னா 20 வாழ்கிறது போய் இன்னும் வாழ்கிறதான்னு தெரியுதுமே. அது வேற, ஏன்னா ஒரு பயத்தில் வந்து வாழ் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வாழ்லாம் போட மாட்டோம். அப்புறமேட்டு பின்னாடி வந்த வழியை பார்த்து திரும்பி பார்க்கணும், ஏன்னா என்றைக்குமே வந்த வழியை மறந்துடாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்த வழியை திரும்பி பார்த்துட்டு ஒருத்த ஓடிட்டுமா அவன் அடிக்கலாம்னு சொல்லி அடிப்பேன், ஓடிடுவான். சரி ஓகே, அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுவோம், முன்னாடி ஓடுவோமேன்ட்டு இங்கே நின்று பதுங்கிட்டு இருப்பேன் எவனோ இருக்கிறானான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு. ஜோன் வேறு திங்க் அடிச்சா சரி சென்டர் வீட்டுக்கு போயிடலாம், அங்கே 2 பேர் சண்டை போட்டுட்டு போனுங்க, போய் சந்தையில் சிந்து போட்டலான்ட்டு அப்படின்ட்டு போவேன். போன அங்கே ஒருத்த ஓடிட்டுனா அது சைடில் வேறு ஒரு தடிக்க ஆரம்பிச்சிட்டான், அடித்து மாட்டிக்கிட்டியா கைப்புள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒருத்தர் அழுத்து அடிப்பம் பாருங்க, கொஞ்சம் ஜலுத்து அழுத்துவேன். இதில் வேறு ஒருத்தவன் நானே என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. சரி ஓகே, என்ன பண்ணுவோம், இங்கே இருந்து அப்படியே அப்படியே இதை போட்டு ஏற்றி வச்சு அழிச்சு கொடுக்கணும். ஏன்னா ஏற்றி எடுக்கணும், கோவில் அடிக்கிற பவராச்சு அடையே யாரும் சந்திரன் அடிச்சுருந்தது, கொஞ்சமாக அது நியாயமாக பண்ணுறோம். அப்புறம் சரி அப்படின்ட்டு ரீலோடு பண்ணோன்னே இந்த வாழை போட்டோன்னே எழுத்து எடுக்கணும். ஸோ உள்ளே பூந்தவன் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பேன், ஊக்கங்க மாட்டேன்னா உள்ளே வாடா 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 அட்டா பாவி இதெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கிறன்னு பார்த்தா இன்னொரு பேட் எடுத்துரும். அப்படிங்கப்பா அது இது வேறு கீழே பார்த்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாழை போட்டுட்டு சரி இது ஒன்றும் வேலை யாவாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எட்டி குதிச்சு அந்தானே போவேன். அதுங்காட்டி பார்த்தீங்கன்னா பொம்பளை காட்டிச்சிடும், நீங்கள் எட்டு விடுவோம் ஆளக்கான படுத்துக்கிட்டா, அதே படுத்தே விட்டான் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான். அப்புறம் படுத்துக்கிட்டு தான் அண்ணனை பார்த்தா நம்மளால் ஒருத்தர் வந்து அங்கே இருப்பார், அங்கேருந்து ஒரு கிலோ பராப்பரில் ஒரு அடி ஓசிகள் போட்டார். கடைசியாக இருக்கக்கூடிய ஒரே ஆள் அதாவது எதிர்பார்க்கமாக ஹெட்சாட் வாங்கி மேட்சை நமக்கு வந்து சாதகமாக பண்ணி கொடுத்துக்கிட்டார். அதனால் எனக்கு வந்து இந்த மேட்சுக்கு மிகவும் ஒத்துழைத்த அனைத்து வீரர்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட்டை போட்டு இது பண்ணிட்டேன் காய்ஸ். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தாலும் இல்லை பிடிக்கிறதுனால லைக்கை போடுங்க, லைக்கை போட்டு முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க காய்ஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.